அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றே ஒன்று தான், யார் இந்த வாக்னர் குழுவினர், வாக்னர் குழுவினர் யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வாக்னர் குழு என்று பொதுவாக அழைக்கப்படும் வாக்னர் பிஎம்சி பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியானது ரஷ்யாவைச் சேர்ந்த தனியார் இராணுவ நிறுவனமாகும். தன்னார்வலர் படையினரை கொண்டு ஒப்பந்த முறையில் போர் நடவடிக்கைகளில் இந்த நிறுவனமானது ஈடுபட்டு வருகிறது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து ரஷ்யா சார்பாக அதிக அளவிலான இராணுவ வீரர்கள் இந்த படையிலிருந்து தான் போயிருப்பாங்க. அந்த படைக்கு தலைமையாக இவர் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருடைய பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரஷ்ய சட்டத்தின் கீழ் தனியார் இராணுவ நிறுவனங்கள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை என்றாலும் ரஷ்ய அரசின் நலன்களுக்காக வாக்னர் குழு போரிட்டு வருவதால் இந்த படையினருக்கு ஆயுதங்களையும் பயிற்சி அளிப்பதற்கான வசதிகளையும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது நேரடியாக வழங்கி வருகிறது. இதன் காரணமாக ரஷ்யாவின் மறைமுக துணை இராணுவப்படை எனவும் அதிபர் விளாடிமிர் புதினின் தனியார் இராணுவம் எனவும் அழைக்கப்படக்கூடிய இந்த வாக்னர் வர்ணிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் ரஷ்யா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் அந்த நாட்டு இராணுவ வீரர்களின் மீது பழியோ போர் குற்றச்சாட்டுகளோ சுமத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த வாக்னர் படையை ரஷ்யா அரசானது பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இப்போ ஏன் வந்து இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா, ரஷ்ய அரசுக்கு வந்து இந்த வாக்னர் குழு வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய இராணுவ வீரர்களை வந்து அவங்களுடைய நாட்டிற்கு ஆதரவாக போரிடக்கூடிய அளவில் வந்து வழங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இந்த துணை இராணுவப்படையாக இருக்கக்கூடிய இந்த வாக்னர் குழுவை வந்து ரஷ்ய படையினுடைய அந்த இராணுவப்படையில் இணைப்பதற்கான கோரிக்கையானது வைக்கப்படுது. இதனால் வந்து விளாடிமிர் புதினுக்கும் இந்த வாக்னர் குழுவினுடைய தலைவருக்கும் வந்து ஒரு பனிப்போர் வந்து நிகழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரஷ்யாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து இந்த வாக்னர் குழு வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக மாஸ்கோ நகருக்கு வந்து செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இடையில எந்த இராணுவமானது உள்ளக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வந்து உடை தெரிந்து நாங்க மாஸ்கோ நகருக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அதாவது ரஷ்ய அரசிற்கு வந்து பாதுகாவலராக இருந்த இந்த குழுவே ஒரு சில நேரங்களில் இப்போ எதிராக திரும்பக்கூடிய சூழல் தான் வந்து ரஷ்யாவிற்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய விதமாக தான் இந்த வாக்னர் குழு இருக்குது அப்படின்றத நம்ம இதை பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கான டிஎன்ஏ டாபிக் பார்த்துருக்கோம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.